இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு இடம் இல்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது மிகவும் பெரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியானது வெற்றி பெறும் என்று பலரும் கணித்து உள்ளனர். இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவானது தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. பாமகவுடனான தொகுதி பங்கீடு தற்பொழுது முடிந்து அதன் முடிவும் வெளியாகி உள்ளது. அதன்படி பாமக அதிமுக கூட்டணியுடன் இணைந்து 23 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. ஆனால் பாஜகவோ 60 தொகுதிகளை கேட்பதாகவும், ஆனால் பாஜகவிற்கு வெறும் 21 தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என அதிமுக கூறி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தேமுதிக தங்களுக்கு 20 தொகுதிகளுக்கும் குறையாமல் வேண்டும் என்று கேட்டு அடம்பிடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதிமுக தரப்பில் 7 முதல் 12 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிக தரப்பில் இருந்து தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு யாரும் முன்வரவில்லை எனவும், இதனால் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் உடல் ரீதியாக விஜயகாந்தை இனி முழுமையாக கொண்டு வர முடியாது என விஜய பிரபாகரன் தெரிவித்து உள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், தலையே போனாலும் தேமுதிகவினை தலைகுனிய விடமாட்டோம் என்றும், தேமுதிக 234 தொகுதியிலும் தனித்து நின்று வெற்றி பெற முடியும் என்றும், உடல் ரீதியாக விஜயகாந்தை இனி முழுமையாக கொண்டு வர முடியாது என்றும் கூறியுள்ளார். இதனால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்து கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.